வாக்கரிசி இல்லப்போ ஏன் இவன் பதினஞ்சு பவுன் போட்டவுடனே நான் கல்யாணம் முடிச்சேன். நான் சொல்றேன் நீ கல்யாணம் தெரியாம என்ன வந்து புரியாம யாரும் பேசுறாள் எனக்கு கோவரணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஏண்டெல்லாம் நீ ஒண்ணு பண்ணண்டா ஏண்டு பேசவனே இருக்கட்டும் உலகமே பார்க்கட்டும். இங்க பாரு பொண்ணு பார்க்க வரவம்லாம் முப்ப நான் சொல் இருக்கட்டும் உலகமே தெரியட்டும். இங்க பாரு என் வீட்டுக்கான போலீஸ்ல எழுதி வச்சுட்டு எல்லாருக்கும் தெரியுங்களாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் திருந்தினான் அந்த வார்த்தை பேச மாட்டேன் பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கன்னு எழுதி வச்சேன். அப்புறம் நானா நான் தோட்டமே நான் இல்லையே தோட்டத்துக்கே நான் போகல எதுக்கு நான் அம்மா நல்லா திங்க எனக்கு எல்லாம் திங்க எவனும் திங்க எனக்கு என்ன அம்மா 50,000 போகுது போட்டேன் நான் தேங்காய் பிறக்கி தின்னேன் கேளு அம்மா அம்மா அவன் எங்க பார்க்கா நான் வந்து துப்புதா தள்ளி போடுதே அவருக்கு குளிப்பாட்டி விடுதேன் பாத்ரூமு எனக்கு சுகருக்கு 500 செலவழிச்சதுக்கு அன்னைக்கு கணக்கு பார்க்காரு. நான் எதுக்கு இனிமே பார்க்கணும் மவனுக்கு பூரா சொத்தள்ளி வச்சுட்டு அந்த வீட்டில் இருக்க மாட்டேங்காங்க. நான் காத்தப்படுறது பத்திரத்தை பூரா என் தம்பி கொடுன்னு அத்தாண்டா கொடுத்துட்டு அவள் இப்போ ஃபோனே பேச முடியுங்க ஏன்னா 12 லட்சம் நஷ்டம் அந்த வீட்டில் தான் இருப்பேன் அவள் என்னென்னாலும் பண்ணிட்டு போ கல்யாணம் முடியலை 2 லட்சம் பாத்திரத்தை கொடுத்தா பூரா பிறகிட்டு போயிட்டா ஒரு பீர்வல் தராம எவ்வளோ நஷ்டப்படுங்கன்னு தெரியுமா நீ பிரிச்சு த 100 ரூபா நூறுரூவா என்ன சொல்லாத எங்க பேர் பொண்ணு பக்கம் நான் வந்து நான் சொல்றது புரிஞ்சு என்ன புரிஞ்சு சொல்லுங்க புரிஞ்சு சொல்லுங்க கதை உனக்கு எல்லா கதையும் தெரியாது உனக்கு எல்லா கதையும் தெரியாதுக்கா தெரிஞ்சப்புறம் பேசுங்க உனக்கு எல்லா கதையும் தெரியாது நான் எல்லாரையும் வாழ வச்சேன் நான் எல்லாரையும் வாழ வச்சேன் இங்க பாரு இங்க பாரு நான் எல்லாரும் ஒரே கேளு வேற நான் எல்லாரையும் வாழ வச்சேன் என்ன போல யாரும் அதே நான் படு அப்படி சொல்லாத வா இஷ்ட நீ இந்த வார்த்தையை இஷ்டப்படி விடுனா நான் வந்து இவனுக்கு என்னைக்கு அறுத்துட்டு வந்துடுவேன். நீ இப்ப கொஞ்சம் நீ கொஞ்சம் இங்க பேசுறது விடு இங்க பாரு ஆமா அங்க பாரு 6 சேனல் இங்க பாரு நீ கொஞ்சம் நீனும் ஒரு வாயடி கொஞ்சம் வாய முடிய ஒரு நிமிஷம் மட்டும் கேளு. இந்த வேற எங்க அத்தை பேலாம் ஒரு தலையா விரும்புனாங்க எனக்கு எந்த பேலையும் பிடிக்காது லவ்னு உன்னை பிடிக்காது உன தெரியுமா கேட்டது எங்க அம்மா அப்பா இஷ்டம் முடிக்க முடியாது படிக்காதுங்க சேர பேல மாடமேச்சு பேல ஒன்னு எல்லா பேலையும் இவன் பெரிய சூரிய வம்சப்படாங்கன்னா கோடி சொன்னேன் அந்த பாவம் அவன் சிலுவச்சான்ப்பா கிறிஸ்டின் இல்லையா பிடிக்கல இந்த பொண்ணை ஒருத்தன் பொண்ணு கேட்டானா 40 வருஷம் கழிச்சு கட்டுக்குவேன் நாசுக்கா சொல்லணும் இப்போ செய்தா பாவம் ஒரு நான் சாமி ஆடுதேன் சமயபுரத்து மாதிரி எங்கள் அப்பா என்னை தேங்காய் பறக்க விட்டா நான் இப்போ சாப்பிட முடியுதா 26,000 வாங்கிட்டு நான் தேங்காய் பிடிச்சி வேப்ப முத்து பிறக்கி எத்தனை பேர் என்ன ஆட்டையை போடன்னு பார்த்தான் தெரியுமா அறுத்துக்கிட்டு விட்டுருவேன் நான் சொல்லியிருக்கேன் நீ என்ன அந்த பாவம் பிடிச்சதா இல்லையா பிடிச்சா நான் என் செயின் அப்போதை போட்டு சாமி வருதா அந்துட்டு நான் போடலை போட்டு கீழே விழுந்துட்டு நான் செய்யலை அது இருக்காது தலைப்புறம் அப்படிதான் முடிப்புறம் போயிட்டு அதுக்கு தானே செய்யணும் ஏற்கனவே ஆமா சுகரு பிரஷரு இவ்வளோ கவலை உடல் பாதிச்சுட்டு கொடுமை அதான் இவ்வளே ஆனே பாரு இன்னொன்று பாரு நான் இங்கே பாரு நான் யூடியூப்பில் நான் ஷூட்டிங் எடுக்கல சூப்பராக பேப்பர் வசிக்கல இருப்பேன் இப்போ ஷாம்பு போடல கேளு பார்த்தனா இங்கே பாரு நான் 1 நிமிஷம் பாருங்க 1 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் பாருங்க எங்கள் அம்மா அப்பாக்காக விட்டு கொடுத்தேன் அத்தை பையனை எத்தனை பேர் சொந்தக்கார கொடைக்கானலில் படிக்கலை நான் போய் கல்யாணம் முடிக்கணும்னா முடிக்காமையா 23 வருஷத்தில் எனக்கு ரைட்டு உண்டு எங்கள் அத்தை பையனை கையில் வச்சு கூட்டியிருப்பேன் தான் இன்றைக்கி நல்லா இருந்திருப்பேன் புரிஞ்சுதா அடுத்தா வாழ்தா உடே ஒன்று விட்டு கொடுத்தேன்னா 2வது பிச்சைக்கார பேல கட்டுனேன் 15 போனும் இவன் போதுன்னு பிகாம் 7 வருஷம் ஃபெயிலு நீ கட்டி விடுப்பியா உன் பிள்ளைக்கு படித்ததை ஏற்றாப்புல கட்டி கொடுக்கல உனக்கு மண்டையில் யார்தா 15 மணி இவன் போட்டு போதுன்னு அதான் முடித்தேன் எங்கள் அப்பா இப்போ எல்லாத்துக்கும் 15 மணி போட்டு தள்ளி விட்டாம்ல இல்லை ஒரு சொன்னால் அவனை மண்டையில் இறணும் புரியுன்னு சொல்லுதேன் இவன் படிப்பே நான் பார்த்தேன் என் மாவன் கேள்வி சொல்லுவான் என் சின்ன மாவன் கேள்வி எங்கள் அம்மாவை தவிர யாரும் இருக்க மாட்டாம்மா தெரியுமா என் மாவன் நீ பாரு என் மாவன்கிட்ட மட்டும்தான் தெரியும் சின்ன மாவன்ட கேளு ஜெயபாலன்னு என் தம்பி எனக்கு எதுக்கு பிறந்தான் அவன் அக்கா வந்து ரொம்ப தியாகம் பண்ணியிருக்கான் அவள் கடைசியில் இருக்கணும் தான் எனக்கு என் தங்கச்சிக்கு பையன் பிறந்தான் அவளை சொல்லலை எதுக்கு எனக்கு என் தம்பி கனவுல வந்து சொன்னான் என் சின்ன மாவன் ஜெயபாலன் பேர் புரியுதா இன்னும் மீது அதெல்லாம் எல்லாம் போயிட்டேன் எனக்கு என் கதையை மேலே கேட்டு முடியும் 15 பவுன் முடித்தேன் இப்போ எல்லாத்துக்கும் 15 பவுன் பேரமத்தி போட்டாலா நான் டாக்டர் லாயர் அப்படின்னு 100 பவுன் போட்டான்னா என் தம்பி படிச்சிருக்க மாட்டான் நான் சொல்லுதலை வந்து நான் கோட்டி கிடையாது நான் வந்து உலகத்தில் பெரிய படித்தவன் 15 பவுன் என் முட்டு கூட அவன் படிக்கலை பி 1 டிகிரியில் 7 வருஷம் ஃபெயில் தங்கச்சி படிச்சிருந்தால் அது 7 வருஷம் நான் 4 காலேஜ் படிச்சிருக்கேன் பிஎஸ்சி 3 வருஷம் எம்எஸ்சி பிஎட் எம்எட் இன்ஜினியர் டாக்டர் லாயரை கேட்டிருக்கான் 100 பவுன் கேட்டிருப்பான் அப்போ வாக்கரிசி இல்லை எத்தனை வாரம் பொண்ணை பார்த்துட்டு போயிட்டான் மேலே படுத்துட்டு வேண்டானே இருந்தேன் கல்யாணம் ஹலோ ஹவாரியா ஹிந்தியில் பேசினான்
சரி 15 பவுன் கேட்டா நம்ம பாவோன்னு நினைச்சேனா தெரியுமா நமக்கு நிறைய நலப்பட்டா 100 பவுன் புரிஞ்சு பேசுன்னு சொல்றதே படிக்க வைக்கணும் இப்ப புரியுதா கதை என்ன சொன்ன என்ன பேசினாலும் கடவுளை தீத்துட்டான் சும்மா கிடையாது எங்க அப்பா திங்க முடியாம போயிட்டா எவ தூக்கிடுவேன்னு சொன்னா அந்தோணி ஒவ்வொருத்தன் கதை எனக்கு எல்லாம் தெரியும் சும்மா கிடையாது என்னைய இறக்க விடுதவங்களுக்கு இறக்க உண்டு என்னைய பேசாங்க அவங்க அதுக்குன்னு அனுபவிப்பாங்க முடிஞ்ச யாருனாலும் சரி இன்னொன்னு பாரு 15 கட்டிட்டாங்களா அதனால 2 வருஷம் குடிக்க சொல்லிதாயிர குடிக்க மட்டும்தான் செய்ய மாட்டாரு கிட்ட வருது அழகா போனா காலையில 1:30 சாயங்காலம் 1:30 சுவாரபங்க தெரியாது கேளு சுவாரபங்க தெரியாது ஒன்றும் தெரியாது காலையில் சுவாரபங்க தானே தேமாலை பூமாலை கூமாலை இதுதான் குடும்பத்தில் பேசுவாங்க சாயங்காலம் புரிஞ்சிட்டா கேளு புரிஞ்சிட்டா என்ன கொடுமைப்படுத்தினாலும் இங்கே பாரு இங்க இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு ஏக்கா ஏக்கா கேளுங்க இங்க பாருங்க கேட்க முடியாது இங்க பாருங்க என்ன குடும்பப்படுத்தினா ஏன் வந்து வாழ வெட்டியா இருக்கல தெரியுமா வந்தா கதங்கச்சு கல்யாணம் முடியாதுன்னு யார் இப்படி தியாகம் பண்ணுவா நான் வந்து வள வெட்டியா இருந்தா என் தங்கச்சி கல்யாணம் முடியுமா வேற மலடி மலடிமா மலடி எங்க தன்னம்பிள்ளைக்கு எழுதி சொத்து எழுதி போறேன் எங்க அப்பனாலதான் எங்க அப்பனாலதான் என் வீட்டுக்கு இப்ப இங்க பேரு நான் எல்லாரும் எனக்கு ஒண்ணு இல்ல என் மகனுக்கு செலவழிக்க பைசா கிடையாது நாங்களே என் லோன்ல என் மகன் ஃப்ரெண்டு இருக்கா 30 அங்க கல்யாணம் முடிச்ச வைப்பேன் ரிசப்ஷனு என் மருமாவட்டம் எல்லா விஷயம் மருமாவட்டம் எல்லா விஷயமும் சொல்லுவேன் உண்மைதானே இது உலகத்துக்கே தெரியட்டும் கூப்பிடாம எப்படி இருப்பேன் வீடு கட்டுதாம்ல வீடு கட்டுதானா வித்துட்டியா பெறவே எல்ஐசி வந்திருக்கு செயினை வித்து ஒரு இடத்த வித்து கட்ட போறேன் காமௌண்ட் போட போற அவ்வளவும் 8 இடம் நான் எடுத்தேன் ஆம்பளை இருந்தே என்ன புண்ணியா ஒரு பைக் ஓட்ட தெரிய 8 இடம் தமிழே தெரியாது 2 இடத்த அவன் பேர்ல எழுதிக்கிட்டான் மெட்ராஸ்ல நான் என்ன சொல்லி உங்க வீட்டுக்காரருக்கு உங்க வீட்டுக்காருக்கும் மொட்டை தானே பதினஞ்சு போனும் போதும் 7 வருஷம் ஃபெயில் என் மாவன்ட கேளு இப்ப படிச்சவைய முட்டு கால் செருப்பு கூட நம்மள படிச்சு வச்சுட்டு அம்மா நான் அப்போ டாக்டர் லாயர் கட்டுட்டு 100 பவுன் நகை போட்டு அப்புறம் வா வாக்கன்சி இல்லை என் தங்கச்சி பிடிச்சிட்டு என் தம்பி களை விட்டுவானோ நான் போட்ட பிச்சை நான் டாக்டர் லாயர் இன்ஜினியர் கட்டுனா 100 பவுன் அந்த நிலைமையில பழகிச்சு ஒரு துவையல் போட்டதால நான் மட்டும் நல்லா இருந்திருப்பேன் என் தம்பி களை வெட்டியிருப்பான் தங்கச்சி இன்னும் வட்டிய நான் எதுக்கு சண்டை போடுதான் புரியுதா நான் போட்ட பிச்சை எல்லா நாய்களுக்கும் எல்லாம் எனக்கு ஒரு குறை இல்லைப்பா நான் ஏழையும் கிடையாது பிச்சைக்காரன் இல்லை 1990 என் சொத்து மதிப்பு 3 இப்போ 1 கோடியே 10 லட்சம் ஆமாம் 5000 ரூபா மெட்ராஸில் எடுத்தது இன்னைக்கு 1.5 கோடி பூமி நாச்சா கொடுக்க இருக்கு எல்லா பத்திரம் எழுதுறங்க இன்னைக்கு என் மவனுக்கு எழுதி வச்சுட்டேனே இன்னைக்கு என் புருஷன் அதுதான் அந்த வீடு எனக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய வீடு எங்கார் ஃபுல் கதையை கேட்டுட்டு சொல்லு இடையில நான் மண்டையில் ஏறாது இவ்வளோ பெரிய வீடு இருக்குது கல்யாணம் முடிக்கல எனக்கு பெரியவனுக்கு நல்ல வேலை வச்சாச்சு நான் அப்போ எழுதி கொடுத்துருவேன் தானே எங்கள் அம்மா எழுதி கொடுக்கல பெரிய மருமா இப்போ நீங்கள் மரமாக இருக்கான்னு வச்சுக்கேன் நானே 2 மருமாவை மூத்தாவே சண்டை போடுதான் இளையவே சண்டை போடல அப்போ நீ யாருக்கு எழுதி வைப்ப கொடுப்ப உன் பத்திரத்தை 3 பங்கு விடு மருமா யார் நல்லா இருக்காளே நான் சம்பாதிச்சதை அதை தானே கொடுப்பேன் அப்படிதான் எங்கள் மாமே என்கிட்ட பத்திரம் கொடுத்தாரு பூரா உனக்கு புரியுதா அவள் சண்டை போடுவா மேலே எங்கள் மாமா பேரில் அத்தை பேரில் எழுதிச்சு மைனிக்கு போகணுன்ட்டு புரியுதா ஆ ம் ஆமாம் பாம்பேல எல்லாம் பிடிச்சுத்து உழைக்கும் எங்கள் வீட்டில் மொதல் நாள் சத்தியம் வாங்கிட்டேன் என் வீட்டில் மொதல் நாள் சத்தியம் வாங்கி நான் சொல்லுதே கேளு இப்போ கதை அதான் விடுங்க என் பிள்ளைக்கு கிடைக்க தெரிஞ்சே வந்தா போதும் என் கதையே தெரிஞ்சு வந்தா போதும் தெரியாம இருந்தான் இந்த பாருங்க சத்தியாளுங்க சத்தியமா நான் சத்தியம் பண்ணிட்டேன்
கதைய கேளுங்க பத்திரத்தை எப்படி கொடுத்தாலும் இது ஒண்ணு இது கதையில கூட வராது ஒரு கதை சொன்னா கேட்கணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாரும் கேட்கட்டும் கேளு சத்தியம் பண்ணிடு கேளுங்க நான் கவலை கூட முடியல என் பிள்ளைக்கு ரெஜிஸ்டர் மாதிரி வச்சுருக்கேன் செலவழிக்கவே மாட்டேன் பைசா எல்லாம் செலவழிக்க வேஸ்ட்டு எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவா நான் அப்படி இல்லை போதும் அவன் ஃப்ரெண்டு 30 பேர் இருக்கா முடிஞ்சு போச்சு பார்த்தா என் பிள்ளைக்கு பிடிச்ச லைஃப் தான் முடிப்பேன் நான் ஏழையினாலே வேண்டாம் புருஷேன்னு சொல்லிட்டு என்ன வாழ்க்கை வந்தேன் அப்படி கிடையாது என் பிள்ளைகள ஃப்ரெண்டாக தான் சொல்லுவேன் இங்கே பேர் என் பிள்ளைகளுக்கு அவன் இஷ்டப்படி தான் கல்யாணம் இங்கே பேர் சும்மா பிரிஸ்டேஜ் வச்சு வேண்டாம் பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கணும்னா அந்த ட்ரெஸ் தான் நம்ம கொடுக்கணும் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை பிள்ளைக்கு கொடுக்கலாம் அந்த காலம் நான் என் பிள்ளைகள் அப்படி கிடையாது நானே சொல்வேன் நீ லவ் பண்ணுதான் தான் கேட்பேன் என் பிள்ளைகிட்ட எங்கள் அம்மையை போல இல்லை ஏழையினால தள்ளி விட்டு அப்படி கிடையாது ஏம்மா நீ லவ்வாக பண்ண உனக்கு பிடிக்காது நாங்களும் அப்படிங்க அப்போ நீ பிடிக்காடா ஒன்று ஒன்றா குறை சொல்லுதா பொண்ணு நிறையா இருக்குது பாம்பேயில் ஒன்று ஒன்று எவ்வளோ லட்சம் அழகில் அவன் என்ன சொல்லுதான் எனக்கு பிடிச்சவனாக்கா ரொம்ப அழகு வேணும் அழகு வேணும் ஆமாம் அதெல்லாம் அதை தானே இப்போ சொல்லுதே ஒரு மாதத்தில் முடியலைன்னு வேறு வேறு கல்யாணம் முடிச்சு அப்படி இருக்குது நான் எல்லா கொடுமையும் எதுக்கு எல்லா மனிதரே கல்யாணம் முடிச்சு சத்தியம் பண்ணிட்டேன் கேளு இது யாரு இது யாரு ஒரு வருஷத்துல மாறிட்டல அப்படியா தானே கேளு பத்திரத்தை நான் வச்சிருந்தேன் என் தம்பி சும்மா தானே இருக்கும் எங்க அத்தா வந்தாரு சண்டை போட்டாரு சண்டை கூட குடுன்னா கொடுத்துருவோனாக்கா 22 இடத்தையும் கொடுத்துட்டேன்னு இப்போ வச்சுட்டு ஃபோனே பண்ண முடியுக்கா ஃபோனே பண்ண முடியுக்கா நான் என்னமாக்க இப்போ இருக்க விட எனக்கு தான் என் கண்ணை என்னன்னாலும் பண்ணிடட்டும் கரெக்டா கேளு ஏக்கா கேளு என் பத்திரத்தை கொடுத்தாதான் அந்த வீட்டை நான் கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன்னா போய் சொல்லாமல் வீடெல்லாம் ஈஸியாக கட்ட முடியாது நீங்கள் வீட்டெல்லாம் இப்ப பேச கட்ட முடியாது 12 லட்சம் கேளுங்க 12 லட்சம் இடம் அம்பா போச்சுங்க பாருங்க அந்த வீடே இல்லை எனக்கு ஆயிட்டு நான் எவ்வளவு ஏமாந்துருக்கேன் தெரியுமா ஆனா எனக்கு பத்திரத்தை கொடுப்பானா பத்திரத்தை கொடுத்துட்டு போனே பேச மாட்டுக்கா இப்போ இப்ப தெரியாம மைனி மகனுக்கு விற்க போறானா எனக்கு 12 லட்சம் நஷ்டம் எனக்கு 12 லட்சம் எனக்கு 12 லட்சம் நஷ்டம் நான் இந்த கேளுங்க கேளுங்க 12 லட்சம் எனக்கு நஷ்டம் நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன் என் பத்திரம் தர அளவுக்கு போக முடியுமா கொடுன்னா கொடுப்பேனாக்கா அப்படி மைனியில் அத்தான் மொண்டாட்டிட்டேன் பேச மண்டுக்கா இப்போ மைனி மகனுக்கு தெரியாமல் எழுதி கொடுக்க போகிறாளாம் நான் எப்படி படித்தவா அதுக்கு நான் கொடுத்த பத்திரத்தை பேச முடிக்க மைனி மகனுக்கு எழுதி குடிக்கப்படா அந்த வீடு எனக்குன்னு தானே முதல்ல பேசணும் உனக்கு கதை புரியுதா இல்லையா ஆ எங்கள் அம்மாலாம் சொன்னான் 15 பவுன் கட்டின வீடு 2 லட்சம் பாத்திரம் கொடுத்தாங்க அவ்வளோதான் கலவண்டு போயிட்டாக்கா யாரும் பாத்திரம் எல்லாம் திட்டு போயிட்டா எப்படி ஏமாத்தம் பூரா கேன்சர் அஞ்சு லட்சம் கொடுத்து குடல்வாலு கல்யக்கா எதுக்கு கேளு இங்க பேரு இரு ராமாயண கதை கதைக்குள்ள கதை கேளுங்க இப்போ நான் சொல்லுது கேளு நான் எதுக்கு கொடுத்தேன்னா நான் படித்த படிப்பு உனக்கு தெரியாது 100 பேப்பர்னா நீ கண்டிப்பாக சாமி 1 லட்சம் கொடுத்துருக்கணும் 26 வருஷம் 26 ஸ்கூலு உனக்கு கதை தெரியுமா ராமாயண கதை ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு விஷயமா கேளு இந்த பேரு நான் சாமிக்கு இங்கே பேரு இந்த பேரு ஏக்கா நான் பெரியவளம் படிக்கல அவ்வளோ வேறு சைட் அடிப்பாளுக லவ்வரை கூட்டியாந்து உறங்குவாளுக நான் ஒருத்தனை மூஞ்சியை பார்க்க முடியாது கடவுளும் மனசாட்சியும் பயப்பட எனக்கு புதுசாக எப்படி கொடுத்துருக்கணும் கடவுள் என் வாழ்க்கை வேலை சரியில்லைன்னா நான் வேணும்ட்டே கொடுத்தேன் குடல் வாழ்வு கல்லடுப்பு என்ன பாவம் செய்தோம் கேளு ஓன ஜென்மத்தில் எவன் வாழ்க்கையை வேலையை கெடுத்துருக்கேன் அதுதான் இந்த ஜென்ம பாவம் முடிஞ்சு இந்த ஜென்மில் என் வாழ்க்கையே முடிய போகுது எனக்கு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் கேளு யாரு சண்டீரனே சண்டீரனே யாரு யாரு காளி அவ அம்மா என்ன பேரு போய் கேளு கேளுங்க 2 வாரம் அன்னைக்கு செக் பண்ணலாம் நரம்பு கேளுங்களே நரம்பு செக் பண்ண போவேல 2 வாரம் 300 ரூபா செக் பண்ண கேளு நரம்பு எல்லாம் போச்சு நான் 1 வருஷம் இருக்க கூட கஷ்டம்
கேளு தங்கச்சி அவாலாம் பேசிக்கிட்டா நீ என்ன உன் மவா தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டா அப்படியா சரி போங்க தூ எஞ்சி வர பொட்டு வைக்கலையா பொட்டு பொட்டு வைக்கல வச்சிருக்கா இவதான் சொல்றேன் பெரிய வர வர நீ பாப்பிய பாண்டியன் ஸ்டோரி இவ அவன் நல்லா இருந்தா ஆளுக்கு கொஞ்சம் கருத்துட்டா ஆள் நல்லா இருப்பா பாண்டியன் சொல்ல அவன் ஜெர்மன்ல படிக்கான் ஒரு வருஷம் முடிச்சு இப்போ ரெண்டாவது வருஷம்ல போகிறான் மூணு மாதம் லீவு அவனை தானே வீடு கட்டுத்தேனா வந்தா பண்ண பெரியவன் அங்கே இருக்கா வேலை பார்க்கா பொண்ணு பார்த்தா குறை சொல்லுதான் மூக்கு சரியில் இவனுக்கே எருமக்கடா வயசு ஆகிட்டு 25 வயசில் ஒரு அளவு இருக்கும் பொண்ணு அவனை நல்லா படித்த பொண்ணு வேணுமா ரொம்ப வேலை பார்க்க பொண்ணு வேணுமா அழகா இருக்கணுமா இப்படி எல்லாம் பொருந்தி வருமா அதில் தானே கொடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் கழிச்சா நினச்ச முடியும் எப்படி பேசு ஒரு பைத்தியமான பத்தியா கதைய சொன்னா அப்படிதான் சொல்லுவீங்க அதுக்கு நான் பைத்தியமாண்ணா பைத்தியம் கணக்கா பேசுறீங்க தலையிலனா நான் ஷூட்டிங் எடுக்க என்ன இப்போ பேசிட்டேன் என்ன தேய்ச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குது என்ன தேய்ச்சா இப்போ ஷூட்டிங்கில் நான் பேசுவேன் யூடியூப்பில் பேசுவேன் ஏன் முடியும் அசிங்கமாக இருக்குன்னு அதுக்காக தான் இப்படி இப்படி ஐயா என்ன தேய்ச்சிச்சுன்னா முடி சப்பையாக இருக்குது மொட்டையாக இருக்குது சும்மாவே கிழக்கு உங்களுக்கு தெரியுமா கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாஸ் யூடியூப்லலாம் எவ்வளோ அளவாக நான் ஆறு சேனல் இருக்குது எனக்கு சும்மா இல்லை நாலு மொழியில் டீச் பண்ணுது நான் கொடு நீ சும்மா வேணும்னா பாரு நான் நான் எம்எஸ்சி எம்எட்டு எம்ஃபில் ஹிந்தி தெரியாமல் மராட்டி தெரியாமல் ஹிந்தி தெரியாமல் 26 வருஷம் 26 ஸ்கூலு ராமாயண கதையோட பெரிய கதை அவ்வளவே நான் டீச் பண்ணேன் இப்போ பூரா பாரு 10 நாள் கடையத்தில் உள்ள பூரா எடுத்து போட்டேன் இப்போ பூரா அவ்வளோ நடந்த பூரா ஏற்றி விட்டு வரேன் நீ பண்ணுவே அது என்னத்தை பேசணும் வேணா எதுக்கு அப்படி சொல்லதான் நீ சொல்லு போப்போம் முட்டாள் கிடையாது இப்போ சுயிதா கவிதால சொல்லல கவிதால முடிச்சவன்னு சொல்லல சுயிதாலையும் கண்ணனே ஏன் சொல்லுதான் கல்யாணம் முடிச்சவையே பிள்ளைக்கு வயசாயிட்டா அப்படி சொன்னா என்ன அர்த்தம் சொல்லு பாப்போ நீ அறிவாளையும் சொல்லுதல்ல நீங்க என்ன லூசு முட்டாளும் சொல்லுங்க காரணம் சொல்லுங்க இப்ப கரெக்டா தப்பு இப்ப இவா சொல்லுவா பாரு கரெக்டா அதுதான் படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்குள்ள வித்தியாசம் நீ சொல்லுமா என் தங்கச்சி வேலை பார்க்குறேன் தம்பி வேலை பார்க்குறேன் நான் வேலை பார்க்கல இன்னொரு தங்கச்சி வேலை பார்க்கல என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வேணும் என் புருஷன்கிட்ட சொன்னான் கடை அங்கே அமெரிக்கா வேலை பார்க்காம பாரு அவைய முடிச்சு வைக்கா இன்னொரு தங்கச்சி 80,000 வாங்குதா அவள் முடிச்சு வைப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீ சொல்லு வேலை பார்க்குறவங்க பைசா வாங்குறாங்க புரியுதா உனக்கு நான் வேலை பார்க்கலன்னு என்னை குத்தி காட்டுறான் கண்ணனுக்கு அவன் பெத்தான் சுயதாளுக்கு பெத்தாளா சுயதாளுக்கு பெத்தாளா அப்ப தெரியுதா இப்படி குத்தி பேசுறவன் பேச முடியுமா சொல்லு இப்பதானே வேலை பார்த்துருக்கான் இவனுக்கு 20 இப்ப பாம்பேல 3 லட்சம் வயிற்றுல பிள்ளைய வச்சு 3 லட்சம் எடுத்தோட 30 லட்சம் இப்ப லோன் எடுத்து போயிருக்கான் இங்க ஒண்ணு எங்க அத்தை மாமா வீடு நான் வீடு பில்டிங் கட்டி 6,500 வருது வேண்டாம் எனக்கு டென்ஷன் ஆகாத எனக்கெல்லாம் கிறுக்கு குவாட்டின்னு யாரும் பேசாதீங்க யாருனாலும் பாவம் பிடிக்கும் நான் வந்து அவ்வளவு வேதனை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் குவாட்டி கிடையாது நான் உடம்பு இப்ப சாவோட போராடிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையோட வேலையோட போராடி தெரியுமா அப்படி கிடையாது மனுஷனுக்கு வாழ்க்கையில வேலையிலையும் வேதனை சோதனை வரும் வே நீலாம் அப்படி சொல்லாதே நிக்கிற யோசனை யாரும் பேசாதீங்க அப்படி பேசாதீங்க அந்த வார்த்தையை பேசாதீங்க
நிறைய பேர் அப்படி சொல்லுதாங்க அவங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படிதான் நியூஸ் இவங்களே எத்தனை வருஷம் சொல்லிட்டாங்க இதோட இவங்களே எத்தனை வேற ஐ ஹவ் ஸ்டடிட் எம்எஸ்சி எம்ஆடி எம்ஃபில் ஐ லவ் டு தே நோ அபவுட் தட் தே டிட் நோ அபவுட் தட் பிஃபோர் தட் ஐ ஹவ் ஸ்டடிட் பிஃபோர் தட் ஐ ஹவ் ஸ்டடிட் இன் தமிழ்நாடு ஐ டிட் நோ ஹவு டு டாக் ஒன்லி தமிழ் ஒன்லி ஐ நோ டி நோ இங்கிலீஷ் அண்ட் எவ்ரி திங் மை ஹஸ்பண்ட் நோஸ் எவ்ரி லாங்குவேஜ் ஃபோர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஹிந்தி மராடி லெஸ் யூ நோ ஹவு டு டாக் ஆல் த டே இஸ் டு டெல் ப்ராஸ்டியூட் சின்னால் ராண்டு மாதர் சூத் ஆல் டோட்டி டோட்டி வேர்டு இஸ் டு டெல் உனக்கு புரியுதா நான் சொல்லுதான் உனக்கு புரியுதா பீதிங்க அவனை கொண்டு கட்டி கொடுத்துட்டாங்க ஒரு பொண்ணு கேளு ஒரு புருஷன் பொண்டாடி தங்கமாக பேசுவான் பாரு தங்கமாக பேசுவாங்க பாரு அவன் வந்து நெய் ஊத்து தான் ஒரு புருஷனை நாய் பேன்னு பேசுவான் பாரு அவன் வந்து மண்ணை வைக்கிறான் அதை கூட எடுத்துக்கலாம் நல்லவள தேவையா பலட்டம் பேசுவான் பாரு அவன் பீயை வைக்கான் திங்க முடியுமா இப்போ உடம்பு போயிட்டு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க கேளு இங்கே போய் ஐ ஹாவ் 100 சர்டிஃபிகேட் யூ டிடன் பிலீவ் தட் ஐ எம் எ பெஸ்ட் சிங்கர் டான்சர் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஆடுனா என் கூட படித்தேன் பத்தாப்பிலே போயிட்டேன் மீனாவ தங்கச்சியும் படித்தேன் நான் பிஎ பிளஸ் டூ லெவன்த்தில் எடுத்து அலோகத்தில் படித்தேன் இவ்வளோ வயிறு இங்கிலீஷ் மொழிய கஷ்டப்பட்டு பிஎஸ்சி மேக்ஸு பிஎஸ் படிக்க வச்சு எனக்கு மண்டையில் ஏறணும்லா ஆம்பளை புத்தியெல்லாம் அலைஞ்சாப்பா மண்டையில் ஏறுமா படிப்பு எம்எஸ்சி தெரியுமா 50% பாஸு 16 பேப்பர் பிஎட் 11 பேர் மொத்தம் 100 பேப்பர் எழுதிருக்கேன் பாட்டு டான்ஸ் இங்கே த்ரோபால் இருந்து அங்கே போகும் 100 சல்யூட் எனக்கு பாட்டு டான்ஸு ஒரு காசு பாரு நான் சொல்லலை எனக்கு கூட இங்கே பாரு ஒரு வாழ்க்கை வந்து வாழணும்னா உடல் பொறுத்த இருக்கணும் 20 கூட உள்ளவனா மொட்டை மண்டியே கெட்டக்கூடாது ரெண்டு ஒரு ஒரே போல் அளவாக இருக்கணும் அழகு இல்லை ஈகோ ப்ராப்ளம் வந்துடும் உண்மைதான் நீ நினச்சி பாரு வாழ்க்கையில் இருந்து ஆம்பளையோட பொம்பளை அழகாக இருந்தாலும் ஆம்பளையோட ஆண்கள் இருந்தாலும் சந்தியாய் புத்தி வந்துடும் ஒன்று இன்னொன்னே பாரு அதை விட இன்னொன்னே மனநில பிடிச்சிருக்கணும் மனசு பிடிக்கணும் ஒருத்தங்க லவ் பண்ணி கிளம்பிடிக்க அப்படி மனசு பிடிக்கணும் பிடிச்சிருந்தாலும் பிரச்சனை 20% இருக்கணும் இன்னொன்று குணம் பிடிக்கணும் இப்போ நான் ஈவு இறக்கம் யார் கேட்டாலும் பைசா எங்கள் அப்பையும் 10 லட்சம் கொடுத்தா நான் 5 லட்சம் கொடுத்துறேன் என் வீட்டுக்காரன் அவன் செத்தாலும் அளமண்டான் ஒரு காட்டு பிராண்டியோட குணம் அப்போ எப்படி காம்பன்சேட் ஆகும் சொல்லு எப்படி ஆகும் நான் ஈவி இறக்கு யாருனாலும் ஒரு உதவேன் ஏழு அது 90ல அறுத்து விட்டுட்டாங்க ஏழையும் நல்லே வந்தான் புருஷையும் கெட்டுன்னு அதை சொல்ல இதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல இன்னொன்று எடுத்துமா செயல் பொறுத்த இருக்கணும் 20 நான் கோலம் போட்டோம்னா அழிப்பார் டான்ஸ் ஆடினா பாட்டு பண்ணோம் அப்பையும் விட்டு பார்த்து போவார் நாங்கள் ஹோலி டான்ஸில் ஆடுவோம் பாம்பேயில் ஏன்னா ஆம்பளை கூட ஆட முடியாது நம்ம கல்ச்சர் அப்படி ஏன்னா பாம்பேயில் எல்லா பிள்ளைகளும் ஆம்பளை பொம்பளை கையை பிடிச்சி தான் ஆடும் நான் சொல்லிக் கொடுப்பேன் அந்த பிள்ளைகளுக்கு டீச்சருக்கு டீச்சர்னா டீச்சருக்கு டீச்சரு 10 பிள்ளைகளை கொடுப்பாங்க ஒரு டீச்சருக்கு அவங்கள ப்ரோக்ராம் வைக்கணும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 1-1 ஒவ்வொரு ப்ரோக்ராம் வருமா தமிழில் உள்ளதை ஹிந்தியில் மாற்றி வைப்பேன் இங்கே என்ன தமிழர்கள் என்ன வந்து 40-60% இங்கே வேலை வாங்கி கொடுத்தா இன்றைக்கி 7 கோடி சம்பாதிப்பிருக்கா 1,50,000 பென்ஷன் வரும் எவனா பாம்பேயில் கட்டி கொடுப்பானா நீ சொல்லுதியா இங்கே பாரு எங்கள் அம்மா ஒரு லூஸு நீ சொல்லுதே எங்கள் அம்மாட்ட என்ன சண்டை போடுதேன்னு எல்லாமே வத்தியான் தெரியுமா கடையத்தில் எல்லாமே அவன் ஒரு கரம் குரங்க கூட்டு வந்தான் மூக்கும் வாயும் ஒட்டிடும் அவன் ஏரோப்ளைனில் வரத்தான் அவனை கட்ட முடியுமாண்ணா வேண்டான்னு சொன்னேன் எங்கள் அத்தப்பையெல்லாம் இருக்குது கிறிஸ்டின் கட்டிக்கணும் சொல்லுதே கேட்டுட்டு பேசணும் நீ கேட்டுட்டு பேச இந்த பேர் கதையை கேட்டுட்டு பேசுங்க என் கதையை பேசாமல் இனி யாரும் பேச நான் சம்மதிக்க முடியாது லூஸுக்கு இருக்குன்னு என்ன கதை ஃபுல்லாக புரிஞ்சாதான் என்ன கருத்து புரியும் அதுக்கு தானே சொல்லுதேன் உனக்கு புரியலைன்னு பாரு நீ என்ன பாருக்க இதை மட்டும் கேளுக்க எல்லாமே மத்தியம் வந்தானா அப்போ சொன்னேன் எங்கள் சொந்தக்கரப்பைங்களாம் இருக்குது கொடுக்கல கிறிஸ்டின் அப்படின்ட்டு உண்மையாக சொன்னேன் ஓட்டா வைங்கனுக்கா அவன் சொன்னான்னு அப்படி தள்ளி கேளு இதெல்லாம் அப்படி தொட்டுக்கிட்டு எங்கள் அம்மா என்ன சொல்லுதானா எல்லாமே மத்தியம் இருந்தாமல அப்படி சொன்னா அவ அப்படி தள்ளி விடுன்னு சொன்னாலும் தள்ளி விட்டேன் அட பாதத்தி எங்கள் அப்பா என்ன பாரமாக இருக்குது நான் எங்கள் அப்பா செத்த சித்திரம்னு நினச்சேன் ஸ்கூலில் ஒரு வேலை பார்த்தேன் பாரமாக இருக்க இருக்கிறது எங்கள் அப்பா செத்த சித்திரம்னு நினைப்பேன் எவன் வந்தாலும் போனேன்னு சொல்லி அப்பா பார்த்து வந்தார் அப்பா ஏன் விதி தானே இவ்வளோ வயசுக்கு மேலே இவ்வளோ பேசக்கூடாது இது வேண்டாங்க கேளு கேளு